ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்கக்கூடிய வைரமுத்துவோட ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற கவிதையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து தமிழில் அந்த காலத்து புலவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரோட பாடலையும் பார்த்தோம் அப்படின்னா அறம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அறம் அப்படின்னா நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், மற்றவங்களை நம்ம வந்து நல்லது பண்ணணும், இந்த மாதிரியான அறம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அறத்தை தான் அறவியல் அப்படிமோ. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அறிவியல்லையும் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த காலத்து பாடலாசிரியர்கள் புலவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அறவியலோடு சேர்ந்து அறிவியல் நம்ம வந்து எப்படி முன்னேறணும், அந்த அறிவியல் கண்ணோட்டம் அதையும் சேர்த்து நம்ம வந்து எப்படி வளர்க்கணும் எல்லாத்தையும் பற்றி வந்து எழுதுகிறாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற பாடலில் நம்மளோட அறவியலோட அறிவியல் கண்ணோட்டமும் எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, வாங்க முதல் வரியை பாருங்கள். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. கிளிக்கு வந்து ரெக்கை இருக்குது, அந்த ரெக்கை இருக்கிற வரைக்கும் அதுக்கு வானம் அப்படிங்கிறது தூரம் இல்லை, அதனால் ஈஸியாக பறந்து அந்த வானத்தை வந்து அடைய முடியும். இது என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை அடையிறதுக்கான நேரம் எல்லாமே ஒருத்தங்கள்ட்ட இப்போ இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கான முயற்சியை இப்போ பண்ணணும். ஒருத்தங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களோட டயத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தி அவங்க வந்து படிக்கணும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க அப்படின்னா அவங்களோட இலக்கை அவங்க வந்து அடைய முடியாது. அப்போ இருக்கிறத நம்ம வந்து இப்பவுமே வந்து பயன்படுத்திக்கணும். அதான் பார்த்தோம் அப்படின்னா கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை அப்படிங்குவாங்க. அடுத்தது பாருங்கள், முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. இப்போ வந்து ஒரு விதை வந்து முளைக்குது, அது முளைக்கிறதுனால பூமிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாரம் இல்லை. அதே மாதிரி தான் ஒருத்தவங்களோட முயற்சி வந்து கண்டிப்பாக யாருக்கு வந்து பாரமாக வந்து அமையாது அப்படிங்குவாங்க. ஸோ நம்ம ஒரு முயற்சியில் இறங்குறோம் அப்படின்னா துணிஞ்சு அந்த முயற்சியில் நம்ம வந்து இறங்கலாம். அடுத்தது பாருங்கள், பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகள், அதாவது ஆறுகளை வந்து பள்ளம் நிரப்ப வந்து அழைக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் வறண்டு போய் குண்டும் குழிமா வந்து இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆறுகளை வந்து நீரை வந்து நிரப்ப சொல்கிறாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா நீர் வளம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். காய்ந்து கிடக்கும் கலனிகள், கலனிகள் அப்படின்னா வந்து வயல், வயல் வெளிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா காஞ்சு போய் கிடக்கு, அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கதிர்கள் சுமந்து, கதிர்கள் சுமந்து அப்படின்னா நல்ல வயலில் வந்து எல்லாமே வளர்ந்து அந்த இடத்த வந்து செழுமையாக ஆக்குங்க அப்படிங்காங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். கதிர்கள் அப்படிங்கிறது நெல் கதிர்கள், அதெல்லாம் செழுமையாக அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. அதாவது நம்ம முன்னோர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அட்வைஸ் நமக்கு வந்து பண்ணுவாங்க, அது நம்ம வந்து காதில் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பயனுமே வந்து இருக்காது. அந்த கருத்தை பின்பற்றி நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறலாம். அதான் பார்த்தோம் அப்படின்னா, முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது. அவங்க சொன்னதை கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து துன்பம் வராது அப்படிங்குவாங்க. அடுத்து பாருங்கள், காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். பொறுமை அடக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுப்பாட்டை நம்ம வந்து கடக்கக்கூடாது, அதை வந்து மீறக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ அடக்கமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையை காட்டணும். ஏன் அப்படின்னா, கூட்டு புழு தான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். கூட்டு புழு தான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து புழுவாக இருக்கும், அதான் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பட்டுப்பூச்சியாக வந்து வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்குவாங்க. ஸோ இந்த பட்டுப்பூச்சி அப்படிங்கிறது முதல்ல வராது, அது ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா புழுவாக இருக்கும், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பட்டுப்பூச்சியாக வந்து மாறுது. இதே மாதிரி வந்து நம்மளும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த பொறுமைக்கான பலன் வந்து பின்னால் கிடைக்கும் அப்படிங்காங்க. அடுத்தது பாருங்கள், அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும், எரியும் தீயை இழந்த திரிதான்
உணர்ச்சி துளைந்த அறிவாகும். நமக்கு வந்து எவ்வளோதான் அறிவு இருந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து உணர்ச்சியை வந்து இழக்கக்கூடாது. நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அது வந்து எதுக்கு ஒப்பானது, எதுக்கு ஈடானது அப்படின்னா திரிய மறந்த தீ மாறி. திரி இல்லாமல் வந்து தீ எரிய முடியாது. அப்போ வந்து திரி தீயை மறந்துட்டு அப்படின்னா அதோடய பயனே வந்து இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம வந்து அறிவாக இருந்தாலும் நம்ம உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமே வந்து இருக்காது அப்படிங்காங்க. அடுத்தது பாருங்கள், பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம், இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். பழையவை எல்லாம் பழமை அல்ல. நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த காலம், இப்போ அதெல்லாம் வந்து சரிபட்டு வராது, அதெல்லாம் பழசு, நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம் அப்படிமோ. இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, மூட நம்பிக்கை, அதெல்லாம் வந்து பழசு, நம்ம வந்து அதெல்லாம் இப்போ வந்து பின்பற்ற வேண்டாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அது பழசு அப்படிங்கிறால் மட்டும் நம்ம வந்து அதை பின்பற்றாமல் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பழசும் பழசு கிடையாது. ஒரு காமெடி கூட வந்து உண்டு, அம்மா பழசு அப்பா பழசு, நம்ம வந்து அவங்களாம் தூக்கி போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இந்த அன்பு பண்பு அறம் இதெல்லாம் வந்து பழமை தான், அப்போருந்தே எல்லோரும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அது வந்து இந்த காலத்தில் இப்போவும் எப்போவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அதனால் நம்ம வந்து எல்லா பழசையும் பழசு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இப்போ இது தேவையோ நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படிங்காங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவை தான், இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவை தான். நம்மளோட மொழி இனம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து முன்னேறிட்டே தான் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதுமையான ஒன்று தான். நம்ம இளைஞர் கூட்டம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது வழிபடி வந்து நடக்கணும் அப்படிங்காங்க. அடுத்தது பாருங்கள், அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். இந்த உலகம் பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக வளர்ந்துக்கிட்டே போகுது. நம்ம வந்து இந்த அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக நம்மளோட தமிழை வந்து உயரத்துக்கு வந்து கொண்டு போகணும். கரிகாலனோட பெருமை எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா கணிப்பொறியில், இந்த உலகம் பார்த்தோம் அப்படின்னா கணிப்பொறியால் தான் இப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கணிப்பொறியில் கரிகாலனோட எல்லா பெருமையும். ஸோ அவர் வந்து ஒரு அணை கட்டினார், அந்த அணை வந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கணிப்பொறியில் வந்து ஏற்றணும், அதாவது உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்தணும் அப்படிங்காங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். அடுத்தது பாருங்கள், ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். நம்ம வந்து சினிமா படத்தில் ஒரு டைலாக் வந்து கேள்விப்பட்டிருப்போம், இவன் வெறும் அம்பு தான், இவனை விட்டுடலாம், இவனை வந்து யார் செலுத்துகிறாங்க, இந்த அம்பை யார் விட்டாங்களோ நம்ம வந்து அவனை தான் பிடிக்கணும் அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட தேவைக்காக இன்னொருத்தவங்க வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இனத்தையே வந்து அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க, இன்னொருத்தவங்களோட தேவைக்காக நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது, அந்த இனமாக நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்காங்க. அதான் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் அப்படிங்காங்க. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். நம்ம வந்து ஏவுகணையில் நம்ம வந்து ராக்கெட் சேட்டலைட் எல்லாமே வந்து விடுதோம், அதில் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழை எழுதி எல்லா கோளிலும், எல்லா கோளிலும் அப்படின்னா எல்லா திசையிலையும் தமிழோட பெருமையை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேருங்க அப்படிங்காங்க. அடுத்து நம்ம வந்து நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம். இதோட ஆசிரியர் வந்து கவிஞர் வைரமுத்து. இவர் தேனி மாவட்டத்தில் மேட்டூரில் வந்து பிறந்திருப்பார். இந்திய அரசோட உயரிய விருதான பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை வந்து இவர் பெற்றிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்கு 2003 பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வந்து இவர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட சிறந்த பாடலாசிரியர் அப்படிங்கிற தேசிய விருதை வந்து 7 தடவை வந்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நம்ம மாநிலம் தமிழ்நாட்டோட விருதை பார்த்தோம் அப்படின்னா 6 தடவை வந்து வாங்கியிருக்காரு. இவரோட கவிதைகளை பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி, தெலுங்கு, வங்காளம், மலையாளம், ஆங்கிலம் அந்த மாதிரி பல மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் மொழி பெயர்த்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த பாடல் பகுதி வந்து வைரமுத்து கவிதைகள், அந்த தொகுப்பில் தான் வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக எல்லா செயலும் கன்யூஸாக பார்த்துட்டே வரோம். பொதுத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா செயலும் வந்து இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் பார்த்தோம் அப்படின்னா
தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.